அது என் தம்பி பொண்ணு ஊர்ல இருந்து வரா வந்துட்டல நீங்க கிளம்பறன்ற எண்ணமே உன் மனசுல வரக்கூடாது சொன்னேன் வாவ் கவனிக்கலையா உங்களுக்குள்ள நீங்க வந்தத அதுமா அவன் ஃபாரின்ல வேலை பார்க்கறான் ஸ்கூல் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான்டா பாவீங்களா இப்படி மாறி மாறி மானத்தை வாங்குறாங்கல்ல இதுதான்டா உன் அத்தை பொண்ணு வாவ் டாடி இருடா மீட் பண்றோம் அத ஸ்வீட்டா குடுத்து ஸ்வீட்டா ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டே சோ ஸ்வீட்டா ஃபீல் பட் ஐ டோன்ட் லைக் சாரி டோன்ட் லைக் சாக்லேட் இக்ல சும்மா தான் நான் சாப்பிடுறேன் வெக்கமே இல்லல உனக்கு ஆனந்தி மாமா தான் மாமா நான் பயப்படாத சொல்லுங்க மாமா மாமா உனக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்லு பார்க்கலாம் சரி டடடே பீட்சா பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன் I also thought of ordering this online, Mama. But you bought this on time. Very thanks, Mama. Super thanks. Yes. Yes, sir. Na purje din bhi bhi na. Na love pon na bra, na pon na. Love pon na. Doctor, Mama. சகோதர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும்போது அடிச்சுன்னா சரி இப்போ வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்குது உனக்கு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு சமாதானமாக போயிடலாம் உனக்கு நிக்கலா எனக்கு ஆனந்தின்னு சொல்லி பிரிச்சுன்னு போயிடலாம்ல ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்புறம்ண்ணா சீக்கிரம் சொல்லுங்கள் ஆனந்தியா நிக்கலாவா சரி இது ரெண்டு ஆச்சும் தொடுங்க இதில் எது நிக்கலா ரெண்டுமே நிக்கலா தான் அப்புறம் என்ன சகோ உங்களுக்கு நிக்கலா தான் பிடிச்சிருக்குது அப்போ நிக்கலாவே ட்ரை பண்ணுங்க நான் ஆனந்தி பிடிச்சிருக்குது ஆனந்தி ட்ரை பண்ணுறேன் அப்புறம் என்ன உங்களுக்கு நிக்கலா எனக்கு ஆனந்தி கமான் ஹேண்ட் ஷேக் டீல் ஓகே இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ஓடுக்கு மரியாதை அக்கா பொண்ணு ஆனந்தியை சீக்கிரமாக வீட்டு விட்டு அனுப்புற வழியை பாரு ஓஹோ அப்போ தம்பி பொண்ணை வீட்டு விட்டு அனுப்புறியா இந்த எப்படியோ ஒரு வழியா ஸ்டாலினை சமாளிச்சாச்சு யார் ரூட்டும் கிளியர் ஆச்சு நான் எதுக்கு அனுப்பணும் நிக்கிலாவா குடும்பத்தை பிரிக்க பாக்குறா ஆனந்தி தான் குடும்பத்தை பிரிக்க பாக்குறா குடும்பத்தை பிரிக்கிறாள் தோ பாரு தேவையில்லாம அவங்கள பழி போட்டுக்கிட்டு இருக்காத அவள் தான் உனக்கு பேச போயிருக்கு நான் ஒன்றும் தேவையில்லாம பழி
போனல உள்ள போய் பாரு வந்த முத நாளே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை மூட்டி விட்டு ரெண்டு பேரும் அடிச்சிட்டு சா கிடக்குறானுங்க அடிச்சிக்கிறாங்களா அவனுக்கு எதுக்கு அடிச்சிக்கிறான்னு எனக்கு தானே தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஆளை பிரிச்சுக்கணும் அதுக்கு அடுத்து போய் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க பாரு அதெல்லாம் பேசாத ஆனந்த் இங்கே தான் இருப்பா எனக்கு போட்டியா ஒருத்திய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீயே குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை வந்து பண்ணிட்டு இருக்க போட்டியாவா தோப்பாரு அண்ணன் மூணு ஆனந்தி அந்த வீட்டு மருமலாவை கூட்டின்னு வந்துக்கிறா போட்டியாலாம் கூட்டு வரலாம் அதையும் தான் பாப்பமே நீயாவது அவளை மருமகளாகணும்னு பாக்குறேன் நான் அவளை மூத்த மருமகளாகணும்னு பாக்குறேன் தெரியுமா நான் மட்டும் அந்த வீட்டுல இருக்கடே முத்து ஸ்டாலின் பூ வெறும் பசங்க அவனை கட்டி கொடுப்பேன் நினைச்சியா நானும் ஆனந்திய மகேஷுக்கு தான் கட்டி கொடுப்பேன் மகேஷா ஏ ஸ்டாலினே மகேஷுக்கு நடக்கும் தெரிஞ்சா Hi bro, how do you do? Hey, Magesh, you are telling me that you are coming here. Come on. Yes, this is my car. My company phone money. Abhi, I child, I dress, I don't know, who is she? என்ன தெரியலையா தெரியல சின்ன வயசுல ஊர்ல சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சு ஊர் ஊரா சுத்தி காட்டுனீங்களே That girl, the cycle. ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு Hi, how are you? Hi. Wow. என்ன ப்ரோ பார்க்கல இருந்து வந்திருக்கீங்க மருந்து அடிக்காம கை விழுந்துருக்கீங்க ஏய் இது நான் மருந்து சானிடைசர் அடிக்கிறான் இது சானிடைசர் கேட்டு பண்ணு ஐ நோ ஐ நோ எஸ் ஏய் மகேஷ் இது யாரு தெரியடா திஸ் ஒன் ஆ திஸ் கேர்ல் தட் சைல்ட் ஹூட் ஐ டோ நோ அதானே யா யா எஸ் அதே சைக்கிள்ல பின்னாடி இடம் இருந்து முன்னாடி உட்கார வச்சு ஊரு ஊரா சுத்துறீங்க ஞாபகம் இல்ல ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஹாய் நோ போ Why? I am educated. Sanitizer. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பா. நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்பா. போய் கை கால்லாம் கழுவிட்டு வா. அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அது அப்புறம் நீ முதல்ல உள்ள போ பா. சரி. Thank you mom. Thank you. வாடா. Hey, take the luggage and come to my room. Yes. சகோதரே. பயங்கரமா திங்க் பண்றீங்க. என்ன திங்க் பண்றீங்க அப்படி? ஆமா சகோ. மகேஷ் சின்ன வயசுல மாமா பொண்ணுங்க வச்சு சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னானே. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதுவா முக்கியம். அட்டை டைம் சைக்கிள் இல்லாமலே ஓட்டுறானே ஓஹோ நீ கம்முன்னு மகேஷ் வரமாட்டான் பொண்ணுங்க நமக்கு தான் சொன்னேன் இப்போ வந்துட்டான் உசார் பண்ணிடுவானே இப்போ என்ன பண்ணுறது சோதா அதுக்குதான் ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட டேய் ஏற்கனவே ஐடியா கொடுத்தான் பாருன்னு வந்துட்டான் சார் சார் இந்த வாட்டி கன்ஃபார்மாக பிக்கப் ஆகிடும் பாரு இப்போ பாருண்ணா ஏய் சகோ வேணா சகோ அது சகோதர என்ன அதான் பாருங்கிட்டு இருந்தாலும் ஆறு மாசமாக இங்கே இருப்பான் எப்படி பார்த்தாலும் பத்து பதினஞ்சு நாள் தான் லீவ் தருவாங்க ஆ இப்போ மகேஷ் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருப்பானாங்க பத்தே பத்து நாள் தான் இருப்பாங்க அதுக்கடுத்து பத்து நாள்ல ஊருக்கு போயே ஆகணும் பத்து நாள் தான் பாத்துங்க பத்தே நாள் இது தேவையில்லாம மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துக்காதீங்க யாருக்கோ சொல்றேன் நானு உங்களுக்கு எல்லாம் சொல்ல அப்ப சகோ மகேஷ் இப்ப ரிட்டர்ன் போனானா திரும்பி வர்றதுக்கு ஒரு நாலு வருஷம் ஆகுமா ஏன் நாலு வருஷம் என்ன நாற்பது வருஷம் கூட ஆகலாம் பாத்துங்க மாமா ஊருக்கு போனா வர்றதுக்கு நாலு வருஷம் ஆகுமா எஸ் கன்ஃபார்ம் நாலு வருஷம் இருக்கு ஐயோ அப்போ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கூடாது இன்னில இருந்தே நான் மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்க போறேன் நானும் மாமா ஊருக்கு போற வரைக்கும் அவரை நல்லா கவனிச்சுக்க போறேன் மாமா ஏன் பின்னாடியே போகுது என்னடா டேய் மகேஷ் வரும்போதே பைத்தியம் மாதிரி தான்டா இருந்தான் விட்டுருந்தா அவனை பைத்தியம் நம்பியிருப்பாங்கடா
பத்து நாளில் போயிடுவான் பத்து நாளில் போயிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்கி விட்டியாடா ப்ரோ. இந்த ஐடியா சொதுப்பிச்சு. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு, நல்ல ஐடியா ப்ரோ. ஆ பட்டி அடிப்பேன். இன்னொரு ஐடியா இல்லை, அம்மா அப்பா எனக்கும் வேணாடா ப்ரோ. முத்தவே நிக்கிலாவும் இதே வீட்டில் தான் இருப்பா, அவளை தான் நான் மகேஷ்க்கு கட்டி கொடுக்க போறேன். கிடையாது கிடையாது. என்னடா பிரச்சனை, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு கனவு கண்டிட்டு இருந்தேன். ஐயோ, இதுக்கு அந்த மனுஷன் கூட நான் சண்டையெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். மனசு தடப்படுத்துமா? நீ சொல்றது சரிதான்டா. ஏதோ புள்ள இன்னைக்கு தான் வந்திருக்கானே, கல்யாண பேச்சு எல்லாம் பேச வேணாம்னு பார்த்தேன். Tomorrow 6 o'clock gymming, 7 o'clock skirting, 8 to 9 what I have to do? Yes? Please show it. என்ன பிரியாணி இது? இது வந்து எக் பிரியாணி மாமா. என்ன போட்டுருக்க? இதுல பச்சை மிளகா அரிசி இதெல்லாம் போட்டு சமைச்சிருக்கேன் மாமா. எக் பிரியாணில பச்சை மிளகா? ஆமா மாமா. வெரி வெல் டன் தேங்க்ஸ் மாமா. மாமா அப்ராட்ல இருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி கண்ட்ரி ஃபுட்லாம் சாப்பிட்டா அவங்க சீப்பா நினைக்க மாட்டாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அதை நீ சொல்லாத, அவர் சொல்லட்டும். மாமாவை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். தேவையில்லாம நீ திருப்பி திருப்பி என் வழியில குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்க. நான் ஒண்ணும் வரல, நான் தான் சின்ன வயசுல மாமா கூட அதிகமா சுத்தி கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரியும் மாமாக்கு என்ன பிடிக்கும்னு. நான் தான் சைக்கிள் பின்னாடி உட்கார்ந்து போறேன், நீ போனியா? நான் முன்னாடி உட்காந்து எடுத்து பர்கரில் வைத்து மூடினால் பர்கர் பிரியாணி ரெடி. இதை அப்படியே சாப்பிட்டா முடிஞ்சிச்சு கதை. ரெண்டு பேர் பாருங்க, கிளாப் பண்ணணும் சரியா? அதாவதுப்பா,